போற்றி ஓம் அண்ணாமலை உண்ணாமலை போற்றி சித்தர்களே தேவர்களை முனிவர்களை இசைகளே எங்கும் நிரந்திருப்பவர்களை போற்றி போற்றி ஓம் சக்தியை பராசக்தி ஆதிசக்தி நாயகியை போற்றி போற்றி காஞ்சி காமாட்சியை மதுரை மீனாட்சியை காசி விசாலாட்சியை போற்றி போற்றி எங்கும் நிரந்திருப்பவர்களை போற்றி போற்றி ஏழைக்கு இறங்குபொருளையை போற்றி போற்றி ஓடி வா சக்தி ஆடி சக்தி திரு அண்ணாமலை வாழும் ஆதிசக்தி ஓடிவா சக்தி ஆடிவா சக்தி திரு அண்ணமலை வாழும் ஆதிசக்தி சீரிடும் சிங்க வாகினி சக்தி சீரிடும் சிங்க வாகினி சக்தி உக்கிர காலியே ஆடிவானி ஓடிவா சக்தி ஆடிவா சக்தி திரு அண்ணாமலை வாழும் ஆதிசக்தி சீரிடும் சிங்க வாகினி சக்தி உக்கிர காலியே ஆடிவாணி உக்கிர காலியே ஆடிவாணி கொரோனா நோயை வேரோடு அழிக்க கொரோனா நோயை வேரோடு அழிக்க அன்னை சக்தி ஓடிவாணி கொரோனா நோயை வேரோடு அழிக்க அன்னை சக்தி ஓடிவாணி ஈரேழு உலகை ஆளுகின்ற சக்தி உலகை ஆளுகின்ற சக்தி சிவனோடு நீயும் ஆடிவாணி கொரோனா நோயை வேரோடு அழிக்க அன்னை சக்தி ஆடிவாணி ஈரேழு உலகை ஆளுகின்ற சக்தி சிவனோடு நீயும் ஆடிவாணி ஓடிவா சக்தி ஆடிவா சக்தி திரு அண்ணமலை வாழும் சக்தி சீரிடும் சிங்க வாகினி சக்தி உக்கிரக்காலியே ஆடிவாணி உக்கிரக்காலியே ஆடிவாணி இயற்கை நோயோ செயற்கை நோயோ இயற்கை நோயோ செயற்கை நோயோ எதுவானாலும் அடக்கும் சக்தி இயற்கை நோயோ செயற்கை நோயோ எதுவானாலும் அடக்கும் சக்தி உயிர்களை காக்கும் கருணையவள் சக்தி உயிர்களை காக்கும் கருணையவள் சக்தி உயிர்களை காக்கும் கருணையவள் சக்தி பேரிடர் தீர ஓடிவாணி இயற்கை நோயோ செயற்கை நோயோ எதுவானாலும் அடக்கும் சக்தி உயிர்களை காக்கும் கருணையவள் சக்தி பேரிடர் தீர ஓடிவாணி பேரிடர் தீர ஓடிவாணி ஓடிவா சக்தி ஆடிவா சக்தி திரு அண்ணமலை வாழும் ஆதிசக்தி சீரிடும் சிங்க வாகினி சக்தி உக்கிரக்காலியே ஆடிவாணி உக்கிரக்காலியே ஆடிவாணி என்னுயிர்த்தாயே அர்த்தநாரியே யிர் தாயே அர்த்தனாரியே சிவனோடு கொரணாவை அழிக்கவானி என்னுயிர் தாயே அர்த்தனாரியே சிவனோடு கொரணாவை அழிக்கவானி மனித காக்க உலகத்தவர் போற்ற மனிதகுலம் காக்க உலகத்தவர் போற்ற ஜோதியிலே கொரோனாவை அழிக்கவாணி மனிதகுலம் காக்க உலகத்தவர் போற்ற ஜோதியிலே கொரோனாவை அழிக்கவாணி உன் ஜோதியிலே கொரோனாவை அழிக்கவாணி வாணி சிவஜோதியிலே கொரோனாவை அழிக்கவாணி வாணி சிவஜோதியிலே கொரோனாவை அழிக்கவாணி வாணி திருச்சிற்றம்பலம் நாம் கொரோனாவை கண்டு பயப்படுறது போல் மனுஷனுக்குள்ளேயே வந்து பஞ்சபூதங்களுடைய விளைவுகள் நமக்குள்ளே இருக்குது அதாவது வந்து பஞ்சபூதத்தினுடைய செயல்கள் இங்கே இயங்கிட்டுருக்குது அதே போல் ஐம்புலனுடைய செயலும் மனுஷனுக்குள்ளே இயங்கிட்டுருக்குது இருக்குது அது நல்லதையும் கெட்டதையும் செய்ய வைக்கக்கூடிய செயலாக அது நமக்குள்ளே இருந்து இயங்குது அதை உணர்த்துகிற வகையில் தான் இந்த இயற்கையினுடைய செயல்கள் வந்து ஒவ்வொரு தடையும் ஒரு மனுஷனுக்குள்ளே அதை எடுத்துக்காட்டும் வகையில் இருக்குது இங்கே எத்தனை நவீன வளர்ச்சிகள் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட மனுஷன் வந்து இயற்கை சார்ந்து தான் இருக்கணுன்றது தான் இங்கே விதியாக இருக்குது அந்த இயற்கையை பேரழிவுகளை நாம் வந்து உண்டாக்குற மாதிரி அதாவது இயற்கையை வந்து பேரழிவு ஏற்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய செயல்கள் வந்து இருக்கக்கூடாது எத்தனை நவீன மாற்றங்கள் நாம் வந்து கொண்டு வந்தாலும் இயற்கை பேரழிவை ஏற்படுத்தக்கூடாது ஆனால் இயற்கையால் வரக்கூடிய சீற்றத்தை நாம் வந்து தடுக்கக்கூடிய சக்தி நமக்கு நிச்சயம் கிடையாது அதை உணர்த்தும் வகையில் தான் இந்த நோய் தாக்கம் அதாவது மனுஷனால் உண்டாக்கப்பட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு இது இருக்காது ஆனால் இயற்கையாக வந்திருந்தால் சத்தியமாக இதை நாம் வந்து சரி செஞ்சிட முடியும் இயற்கையாக இயற்கையால் வந்ததை தடுக்கவே முடியாது அதுக்கு எத்தனையோ பேரா பேர் ஆபத்துக்குரிய எத்தனையோ நிகழ்வுகள் வந்து வரலாற்றில் நாம் வந்து பார்த்துருப்போம் அதுபோல் இதுவும் ஒன்று தான் அப்புடின்னா என்ன உலக நாடுகளே இன்றைக்கி நடுநடுங்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தான நிலைமையை நாம் சந்திச்சிட்ருக்குறோம் இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது இறைவனுடைய கருணை நாம் எல்லாருக்கும் வேணும் அப்போ இறைவனுடைய கருணையை நோக்கி நாம் வந்து போகணும் அதுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாம் இப்படி தான் இப்போ இருக்கணுன்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு இறைவன் தான் இப்போ நம்மளை வழி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் எப்படி வழி நடத்துகிறாரு அரசின் மூலமாக வீட்டுக்குள்ளே இருங்க உங்களை தேவையில்லாமல் வெளியே போய் நடமாட்டத்துக்கு உள்ளாக்கி நோயை ப உங்களுக்கு பரவுகிற மாதிரி ஆக்கிக்காதீங்க அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது அரசு சொல்லலை இறைவனே நமக்கு வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிச்சிட்டிங்கனாக்கா தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்த நோய் இருந்து அதாவது பரவக்கூடிய நிலையிலேருந்து நம்ம ஒவ்வொரு நம்ம குடும்பத்தினர் மேலேயும் வந்து அந்த பரவுதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எப்போ இதில் நாம் முழுசாக விடுபடுவோம் அப்படின்னாக்கா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க முழுக்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா இது மனித மனிதனை மட்டும்தான் தாக்கக்கூடிய ஒரு பேரிடராக இருக்குது ஒரு நோய் தாக்கத்தினுடைய இதுவாக இருக்குது மற்ற உயிர்களை வந்து இப்போ இது குறிவைக்கலை அதனால் வந்து இறைவன்கிட்ட மன்றாடுங்க மனித குலத்திலால் இயற்கையை வந்து மா மாசு பண்ணக்கூடிய அளவுக்கு எத்தனை செயல்கள் நாங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் பொறுத்து இந்த மனித குலத்தை மீண்டும் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வந்து வைங்க இது இதுக்கு மார்க்கம் இது இதுக்கு வழி அப்படின்றது என்னுடைய கருத்தை வந்து வச்சுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இறைவன்கிட்ட மன்றாடி என்னுடைய கருத்தாகவும் வச்சு விடைபெறும் நன்றி வணக்கம் திரு இப்பாடலை பாடிய திருவண்ணாமலையில் ரமணாசிரமம் ரமணர் திருவடியில் இருக்கும் திரு ரத்தனம் அவர்களுக்கு இப்பாடலை பாடியதற்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மேலும் அவரை தொடர்பு கொள்ள கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் பிறருக்கு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பாடலை ஷேர் செய் ஷேர் செய்யவும் மேலும் இந்த சேனலை சர்ப்ரைஸ் செய்யவும் நன்றி